சாரதியும் கிருத்தம் அவனை தேர் தட்டுல உட்கா தேர்ல உட்காந்து வச்சு தான் தேர் தட்டுல உட்கார்ந்து இருக்க இப்ப இந்த ஆச்சாரியர் ரெண்டு சேனைக்கு நடுவுல தேர கொண்டு போய் நிறுத்துங்கிறான் ஆட கட்டளையிடுறான் உடனே கண்ணன் கலப்புறாங்க யாவதேதான் நிரீக்ஷேகம் யோத்துகாமான் அவஸ்திதான் எதுக்காக கேட்டா நான் எல்லாரையும் பார்க்கணும் யார் யாரோட சண்டை போடணும் மொத்த பேரையும் நான் ஒரு தரம் பாத்துக்கிறேன் அதுக்கப்புறம் யுத்தம் பண்றேன் தேரை கொண்டு போய் நிறுத்து அப்படிங்கிறான் அர்ஜுனன் கண்ணன் சிரிக்கிறான் ஏன்னா அவனுக்கு தெரியும் எல்லாரையும் பார்த்தா இவன் என்ன பண்ண போறாங்கிறது அவனுக்கு தான் தெரியும் நேரம் கொண்டு போய் தேரை நிறுத்த தத்ர அபஷ்யதே ஸ்திதான் பார்த்த பித்ரு நத பிதாமகானு அங்க பார்த்தன் யார பார்த்தான்னா பித்ரு தன்னுடைய பிதாக்கள் பிதாமகர்கள் ஆச்சாரியர்கள் மாமாக்கள் பந்துக்கள் இவாளதான் பாக்குறான் ஒரு பீஷ்மர்னோ ஒரு துரோணர்னோ ஒரு துரியோதனனோ ஒரு சத்ருனோ பார்க்கல எங்க குரு இருக்க எங்க அண்ணா இருக்க இப்படிதான் பாக்குறான் மொத்த பேரையும் அந்த சம்பந்தத்தை பார்த்த உடனே அவன் உடம்பெல்லாம் விது விதுத்து போய் ஐயோ இவாளோடையா நான் யுத்தம் பண்ணணும் அப்படின்னு காண்டீவம் சம்சதே ஹஸ்தாது முகஞ்ச பரிசுஷ்யதி முகமெல்லாம் வாடி போச்சு உடம்பெல்லாம் நடுங்கிறது கையிலிருந்து வில்லு நடுவது கண்ணா என்னால ஒன்னும் செய்ய முடியல கீழே போட்டுறவும் இல்ல போட்டான் நான் இனிமே யுத்தம் பண்ணல கண்ணா யார் இருக்கா தெரியுமா மொத்தவரை எங்க ஆச்சாரியர் இருக்கா எங்க மாமா இருக்கா எங்க அண்ணா இருக்கா இவாளோட போய் நான் யுத்தம் பண்ணணுமா அப்படி ஒரு ராஜ்யம் எனக்கு தேவையா தேவையே இல்ல இவாளு யுத்தம் பண்ணிதான் ஒரு ராஜ்யம் அது பாபிஷ்டமா இவா ரத்தத்துல விளைஞ்ச ராஜ்யம் அது எனக்கு வேணுமா வேண்டாம் இவா என்ன வதம் பண்ணாலும் பண்ணிட்டு போட்டோம் நான் இந்த ராஜ்யத்துக்கு நான் ஆசைப்படவே இல்லை எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கண்ணா என்னால யுத்தம் பண்ண முடியாது முகமே வாடி போறது கண்ணா நான் என்ன பண்றது கையிலிருந்து வில்லு நடுவதுன்னு சொல்லிட்டு வில்ல கீழே வச்சுட்டு துவண்டு போய் உட்காந்துட்டான் தேர்ல கண்ணன் பாக்கிறார் கிளைவியம் ஆஸ்மகம் அழகா பேசுறாரு அர்ஜுனா நீ என்ன புருஷனா இல்ல பேடியா பேடிதான் யுத்தத்து பூமியில வந்துட்டு கடைசியில இருக்கிற சத்ருக்களை பார்த்து பயப்படுவோம் இல்ல பேடியா நீ க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தியக்தோத்திஷ்ட பாரத வேண்டாம்பா ஹிருதய தௌர்பல்யத்தை விட்டுடும் எழுந்துரு முதல்ல எழுந்து முதல்ல யுத்தம் பண்ணு சுறுசுறுப்பா இருந்துறான் கண்ணன் ஏற்கனவே இது பெரிய ஆபத்து இது கூட அந்த கண்ணனை பொறுத்த வரைக்கும் யுத்தம் நடக்கணும் இப்போ ஒருத்தர் ஆபரேஷன் பண்ணணும்னு ஆரம்பிச்சார் பெரிய டாக்டர் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள ஆபரேஷன் பண்றதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணா அவர் இங்க பெரிய சர்ஜன் அந்த ஆஸ்பத்திரியில அந்த பேஷண்ட்டுக்கு ஆஸ்பத்திரி பண்றதுக்கு ஆஸ்பத்திரியில இருக்கக்கூடிய டாக்டர்கள்லாம் போறாரு அதுக்காக பெரிய சர்ஜனா வரவேற்கணும்னு அவரை வரவேற்றார் அவர் தன்னுடைய டீமோடு கூட வந்தார் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போனார் அங்க வந்து பேஷண்ட் வந்து ஆபரேஷன் பண்றதுக்கு முதல்ல பாக்கிறார் பார்த்தா இவருக்கு ரொம்ப 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 வேண்டியவர் பால்யத்துல இவருக்கு சகல உபகாரமும் பண்ணியிருக்கவர் இவருக்கு குரு மாதிரி பார்த்த உடனே உடனே வச்சுட்டு கை கூப்பிட்டார் ஐயோ இவருக்கா என்னால ஆபரேஷன் பண்ண முடியாது நாளை விட்டுடுங்க திரும்பின சுவாமி இன்னும் கொஞ்ச நாள்ல 24 மணி நேரத்துக்குள்ள இவருக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும் சார்னா என்னானாலும் இவருக்கு என்னால பண்ண முடியாது இவர் நான் யாரா பாக்குறேன் இவரை நான் பேஷண்டாவே பாக்குறேன் என்னுடைய குருவா பாக்குறேன் இவரை போய் நான் எப்படி கத்தியால அறுப்பேன் அப்படின்னாருனா அது எதுல சேர்த்தி அது கர்மம் இல்லையே அங்கதான் கர்மயோகத்தை உபதேசம் பண்ற கண்ணன் அர்ஜுனா நீ க்ஷத்திரியன் நீ க்ஷத்திரியனா இருக்கிறோம் தர்ம யுத்தம் பண்ணியே ஆகணும் இது தர்ம யுத்தம் இல்லையா பெரிய பொறுப்பு இருக்கு இத்தனை நாள் அதர்மத்தையே பண்ணிட்டு இருந்த கௌரவர்கள் கடைசியில ஜெயிச்சார்கள் தர்மம் தோத்து போச்சு அப்படின்னு ஒரு இத்திகாசம் எழுத முடியாது கண்ணனுக்கு அந்த பொறுப்பு இருக்கு இது தர்ம யுத்தம் தர்ம யுத்தம் பண்ணியே ஆகணும் இதுல தர்மம் ஜெயிச்சே ஆகணும் இது நம்ம இந்து மதம் யுத்தமே பண்ணக்கூடாதுங்கிறது பௌத்த மதமா இருக்கலாம் யுத்தமே பண்ணக்கூடாதுங்கிறது ஆனா க்ஷத்ரிய தர்மம் யுத்தம் க்ஷத்ரிய தர்மம் யுத்தம் பண்ணணும் ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டே இல்லை தர்ம யுத்தம் பண்ணியாகும் தர்ம யுத்தம் பண்ணி ராஜசு யாகம் பண்ணியாகும் இது இந்து மதம் க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தியக்த்வா உத்திஷ்ட பாரத அர்ஜுன் சொல்ற கண்ணா என்ன நீ சொல்ற நான் எப்படி எங்க ஆச்சாரியர் போய் நான் எப்படி துரோணாச்சாரியர் இருக்கார் எங்க தாத்தா பீஷ்மாச்சாரியர் இருக்கார் இவாளுடைய திருவடியில புஷ்பத்தை கொண்டு வந்து சமர்ப்பிச்சு அவளை நான் சேவிப்பேனா இல்ல அஸ்திரங்களாலே அவ மார்புல நான் போய் இதுவா நான் அவளுக்கு பண்ற பூஜை இதை போய் நான் பண்ண சொல்றேன் நீயோ என்னமோ தர்மம் தர்மம் அப்படின்னு சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல கண்ணா காற்பன் நியதோஷோபகத ஸ்வபாவா பிரிச்சாமித்வா தர்மசம் மூடஜேதாஹ யத் ஸ்ரேயஸ்யாத் நிச்சிதம் ப்ரூஹிதன்மே
சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். எனக்கு ஒன்றும் புரியல கண்ணா, நான் சிஷ்யன், எனக்கு நீ சொல்லு, உபதேசம் பண்ணு, நீ எதை சொல்றியோ அதை நான் செய்கிறேன்னு ஆரம்பிக்கிறான். இப்பதான் இதுதான் நம்மளுடைய ஆரம்ப நிலையம். பகவான் கிட்ட போய் ஒன்றும் புரியாமல் நீ எதை சொல்றியோ அதை நான் செய்கிறேன்னு போய் விழுந்தான்னா அவனே ஞானத்தை கொடுப்பான். அப்புறம் கடைசியில என்ன சொல்றான் கேட்டா, கரிஷ்யே வச்சனம் தவங்க. கடைசியில அர்ஜுன கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் எல்லாம் சொன்னப்புறம் நீ என்னடா பண்றேன் கேட்டா, நீ என்ன சொல்றியோ அதை நான் பண்றேன், முடிச்சுட்டான். முதல்ல எனக்கு செய்ய முடியாதுன்னு சொன்னவன் கரிஷ்யே வசனம் தவ, யுத்தம் பண்றேங்கிறான். கண்ணன் யுத்தம் பண்ண சொல்றாரு, ஏன்னா யுத்தம்ங்கிறது கர்மயோகம்னு ஆரம்பிக்கிற கர்மயோகம் வா, நீ செய்ய வேண்டிய தர்மம் இது, இதை யோகமா பண்ணும். நீ என்ன நினைக்கிற, ஐயோ இவாளையெல்லாம் கொன்னும், கடைசியில இதனால ஒரு ராஜ்யம் வந்து அந்த ராஜ்யத்துல ஐஸ்வர்யத்தை நான் அனுபவிக்கணுமா, அப்படி ஒரு ராஜ்யம் எனக்கு தேவையாங்கிற, நீ அனுபவிக்கிறது இல்லப்பா, இது யோகம். யோகம்னா என்ன கேட்டானா, பிரஜாபாலனம் உன்னுடைய தர்மம் இல்லையா, இதுல நாம அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையே, பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணு, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். யோகம்னா என்ன கேட்டானா, ரெண்டு விஷயம், எந்த எந்த காரியத்தை நாம பண்ணாலும் அதை கர்ம யோகம் ஆக்க முடியும் நம்மளாலையும். எந்த கர்மம் நாம பண்ணாலும் சரி கர்ம யோகம் ஆக்க முடியும், அதுக்கு ரெண்டு வேணும். ஒன்னு என்ன கேட்டா, நமக்கு அதுல இருக்கக்கூடிய கர்த்திருவங்கிற சம்பந்தத்தை விட்டுடணும். நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்றோம் இல்லையா, அதை உடனே நாம செய்யல, பகவான் செஞ்சு வைக்கிறான். ரெண்டாவது பலத்தியாகம், பலனும் எனக்கு இல்லை, எனக்கு பலன் இல்லை, எனக்காக நான் பண்ணல, பகவானுக்காக அவரே பண்ணிக்கிறார். இந்த ரெண்டு வந்துருத்தனா எந்த கர்மா வேணாலும் யோகமாயிருக்கும், அப்ப ஆனந்தம் தான். அது இல்லாத வரைக்கும் கஷ்டம்தான், கஷ்டம்தான். நம்ம உருடையது இல்லைன்னு எடுத்து வச்சுக்கோங்க, பேங்க்ல கேஷியர் இருக்கார், பேங்க்ல கேஷியர் இருக்கார், அப்போ அவர்கிட்ட வந்து ஒருத்தர் 100,000 ரூபாய் பைசா கட்டினான், இன்னொருத்த வந்து 1,000 ரூபாய் பைசா கட்டினான், ஒருத்தர் வந்து 1,00,000 ரூபாய் பைசா எடுக்கிறான், 10 லட்சம் பைசா எடுக்கிறான், 20 லட்சம் பைசா எடுக்கிறான், 100,000 ரூபாய் பைசா கிடைச்சதே அப்படிங்கறதுனா அவருக்கு சந்தோஷம் இல்லை, இல்ல 10 லட்சம் இவன் எடுக்கிறானே அப்படின்னு அவருக்கு கஷ்டம் இல்லை, சந்தோஷமும் இல்லை, கஷ்டமும் இல்லை, ஒண்ணும் இல்லை. என்ன காரணம் கேட்டா, அவருக்கு ஒரு விஷயம் என்ன தெரியும், இந்த பைசா நம்மளுடைய இல்லை, நம்ம பைசா இல்லை இது, அதனால சந்தோஷமும் கிடையாது, துக்கமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஆனந்தமா இருக்காரு இல்லையா. அதே கதிதான் நமக்கும், நம்முடையதுன்னு நடிச்சிருந்த வரைக்கும் 1 ரூபாய் இருந்தாலும் கஷ்டம்தான். நமக்கு தெருவுல ஒரு 100 ரூபாய் நோட்டு ஒண்ணு கீழே இருக்கு தெருவுல, அதை பார்த்துட்டா போறோம், நமக்கு உன்னே சுத்தி வந்தி பார்ப்போம், யாராவது பாக்குறாளா இல்லையா, இந்த 100 ரூபாய் எடுத்துக்கலாமா வேண்டாமா, எடுத்துட்டு பெருமாளுக்கு போடலாமான்னு. ஏன்னா அதை பார்க்கச்சியே நமக்கு இது நம்முடைய இதுங்கிற எண்ணம் லேசா வந்துருத்தும் வந்துருத்தோம், அதுக்கப்புறம் நம்முடைய இதுங்கிற எண்ணம் வந்துருத்தும்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணு அது மனசு ஒரு நிலையில நிக்காது, வேற எங்கெங்கயோ போயிடும். புத்தகம் ஒரு பைசா ஒரு லட்டு இருக்கு, லட்டு மேல எறும்பு ஊறி போறது, இதே ஒரு பைசா நோட்டு கட்டி இருக்கு அது மேல எறும்பு ஊறு போகுது, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா, லட்டு மேல ஊறும் போது அதனுடைய பாவம் வேற, பைசா மேல ஊறும் போது அதனுடைய பாவம் வேற, நாம அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரிதான் பலத்தியாகும், பலத்தையும் விட்டுட்டு வச்சுக்கோங்க, நமக்கு இல்ல. கர்மண்யேவா அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹே துர்பூகு, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சோகம், பகவத்கீதை சாரம் அப்படின்னு சொல்றா இல்லையா. இப்பெல்லாம் அந்த பகவத்கீதையின் சாரம்னு ஒரு கேலண்டர் ஒண்ணு இருக்கு, எல்லா ராத்திரி மாட்டியிருக்கா பகவத்கீதை, எல்லாரும் பாத்துருப்போங்க. அடியருக்கு ஒரு சந்தேகம், இந்த பகவத்கீதையில இது எங்க இருக்கு, நான் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கேன் இனி வரைக்கும், இப்படி சொல்லியிருக்கேன், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும்னா, பகவத்கீதையில 18 அத்தியாயத்துல எங்க இருக்குன்னு அடியே இன்னும் தேடி இருக்கேன், இன்னும் கிடைக்கல எனக்கு. மா கர்ம பல ஹேது சொல்ற பலத்தை பத்தி கவலைப்படாமல் இருந்தா அது ஒரு பெரிய ஆனந்தம். அர்ஜுனா நீ யுத்தம் நீ பண்ணல நான் பண்றேன், நிமித்த மாத்திரம் அந்த விஸ்வரூபத்துல காமிக்கிற, அத கண்ணனுடைய விஸ்வரூபம் 10வது அத்தியாயத்துல விஸ்வரூபம் காமிக்கும் போது ஹார்டு பகவானுடைய பெரிய திருமேனி அர்ஜுன் சேவிக்கிறான், பிரமிச்சு போறான். ஏன்னா பகவானுடைய திருமேனியில் ஒரு பக்கம் பார்த்தாலே அதுலயே உலகம் மொத்தம் இருக்கு, கண்ணா பயங்கரமா இருக்கேங்கிறான், கண்ணா பயங்கரமா இருக்கு, என்னப்பா இப்படி சேவை சாதிக்கிற, முதல்ல உன் ரூபத்துக்கு மாறிக்கோங்கிறான். அந்த விஸ்வரூபத்துல பார்த்தானா கண்ணனுடைய வாய்க்குள்ள லோகம் மொத்தமும் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பீஷ்மாச்சாரியர், துரோணாச்சாரியர், துரியோதனன், துஷாசன் எல்லாரும் உள்ள போறான்.